நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 248 13th அண்ட் 14th க்வெஸ்சன். திஸ் ஆல்சோ வில் கம் அண்டர் 2 மார்க். ஸோ ஃபார் தி டயமீட்டர் கிவன், ஸோ ரேடியஸ் அப்போ அதுல பாதி, தென் ஹெச் ஈக்குவல் டு 2.8, யூ ஹேவ் டு ஃபைண்ட் சிஎஸ்ஏ ஆஃப் த கோன். சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் ஃபார்முலா பை ஆர் எல். ஃபார் தட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் எல். நான் டைம் சேவிங்காக அந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன். So now you want to find L. L equal to root of h square plus r square. So root of h. H equal to 2.8 whole square. Now r is what? R is the path. Radius la? Sorry, diameter la path. Radius. So 2.1 whole square. So this equal to 2.8 into 2.8. 7.84. Then 4.41. So if you add, you get 12.25. So for this 3.5. So we have found L. Now you have to find CSA. That means வளை பரப்பு. வளை பரப்பு ஃபார்முலா பை ஆர் எல். ஸோ பைக்கு 22/7. ஆர் இஸ் ஒன் 2.1, then L is 3.5. So if you cancel, you have 5 times room. So the answer for the 13th question, 23.1 square centimeter. Meter. It is given meter. Question you can see the book. This comes under 2 mark. Next it is given. 14th சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்துருக்கு. 180 டிகிரி அப்படிங்கிறப்போ நமக்கு செமி சர்க்கிள், ஒரு அரைவட்டம் கிடைக்குது. அப்போ இந்த 180 டிகிரி இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர். அப்போ இந்த ரெண்டு எஜ்ஜஸையும் டுகெதராக கொண்டு வரும். கன் யூ பிரிங் இட் டுகெதர்? இதை ரெண்டு பக்கத்தையும் ஒன்று சேர்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு கோன் கிடைக்குது. அப்ப இந்த இது வந்து அப்படியே கோனினுடைய சுற்றளவா மாறிடுது, அடி சுற்றளவா மாறிடுது. இப்ப இது ஒரு மாதிரி இருக்கு, இது ரெண்டே அப்படியே கையில பிடிச்சிட்டு வர. அப்ப இது என்ன ஆயிடும்? ஒரு கோன் கிடைக்கும். அப்ப இந்த இது வந்து நமக்கு ஒரு அடி சுற்றளவாக மாறுது. அப்ப வி ஹேவ் டு யூஸ் த ஃபார்முலா அடி சுற்றளவு. கூம்பினுடைய அடி சுற்றளவு அந்த வில்லினுடைய நீளம். நீளத்துக்கு சமமாக அமைகிறது. அப்ப இதனுடைய அடிச்சுக்களவு பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? 2πr. வில்லின் நீளம் பார்த்தா தீட்டா பை 360 × 2πr. ஒரு டிஃபரன்ஸ்க்காக நம்ம இதை வந்து ஆர் ஒன்னு வேணா வச்சுக்கலாம். ஈக்குவல் டு தீட்டாவோட வேல்யூ 180 / 360. இந்த 2π என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ ஆர் ஒன் ஈக்குவல் டு இங்க ரேடியஸ் என்ன கொடுத்துருக்கு? 21. நமக்கு இது எல்லாமே அவசியம் இல்லை. இது எப்படி இது எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிருக்கு, இந்த ஸ்டெப் மட்டும் நீ ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். கொஸ்டின் இதுக்கு இந்த சப்ஸ்டிடியூஷன் பண்ணதுக்கு 1 mark. ஃபார் திஸ் ஆன்சர் 2 mark question பொறுத்தளவுக்கு அப்படிதான். சப்போஸ் சில சமயம் இந்த மாதிரி வரும், இப்படி வரும்போ இதுக்கு 1 mark. தென் ஃபார் த ஃபைனல் ஆன்சர் 1 mark. இங்கே எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இந்த லாஸ்ட்ல தப்பு பண்ணியிருந்தா அந்த 1 mark போயிடும். இது வரைக்கும் நம்ம 1 mark கிடைச்சிடும். இந்த கொஸ்டின்ல இது வரைக்கும் இந்த சப்ஸ்டியூஷன் பண்ணதுக்கு 1 mark இருக்கும். தென் ஃபார் திஸ் ஆன்சர் 1 mark. இதுக்கெல்லாம் நமக்கு மார்க் கிடையாது. இது வரைக்கும் எழுதி வச்சுட்டு இது நம்ம இதெல்லாம் இங்க எழுதியிருக்கோம், இதுக்கு 1 mark கொடுப்பாங்க அப்படின்னு ஷுட் நாட் திங்க். இதெல்லாம் எழுதாம கூட அப்படியே டைரக்டா இது எழுதிங்கன்னா கூட மார்க் கிடைச்சிருக்கு. 2 mark இந்த சப்ஸ்டிடியூஷன் வரைக்கும் 1 mark, இந்த ஃபைனல் ஆன்சருக்கு 1 mark. இஃப் யூ ரைட் டிஸ் அண்ட் லீவ் இட், தே வோன்ட் கிவ் த மார்க். தேங்க்யூ.